கோவை கார் சிலிண்டர் வெடிப்புச் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள கார் விற்பனையாளர் தல்கா உள்ளிட்ட குற்றமற்றவர்களை விடுவிக்க வேண்டும் என ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் அண்மையில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே நடைபெற்ற கார் சிலிண்டர் வெடி விபத்தில் தொடர்புடைய சிலரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி கோவை குனியமுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஏற்கனவே என்ஐஏ விசாரணை வளையத்தில் இருந்த ஜமேஷா முபீன் கோவை சிலிண்டர் வெடிவிபத்தில் தொடர்பானது எப்படி என கேள்வி எழுப்பிய அவர், இதில் பலவிதமான ஐயங்கள் ஏற்படுவதாக தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தல்கா ஜமேஷாவிற்கு கார் விற்பனை மட்டுமே செய்துள்ளதாகவும், எனவே இந்த சம்பவத்தில் குற்றமற்றவர்களை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். என்ஐஏ தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலைக்கு வெடிவிபத்து தொடர்பான ஆவணங்கள் எப்படி கிடைத்தது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். வரும் 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கோவை பாராளுமன்ற தொகுதியை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்ற போட்டி பாஜக மாநில தலைவர் மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகளிடம் இருப்பதாக அவர் கூறினார். இந்த சந்திப்பின் போது அவருடன் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொருளாளர் ஹாலிதீன், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆர் எம் ரஃபிக், பெரோஸ் மற்றும் நிர்வாகிகள் ஆசாத் நகர், பாஜித் சாகுல் முன்னா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அந்த எண்ணேவின் வளையத்துக்குள் வரப்பட்ட ஒருவர் அவருடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து எண்ணெயை கண்காணித்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது வாகனத்திலே வெடி சம்பவம் நடந்த பிறகு அவரை பற்றியான பல செய்திகள் இன்றைக்கு ஊடகங்களின் வாயிலாக நாம் அறிந்து வருகிறோம். இன்னைக்கு மூவினை பொறுத்தவரை அவர் இறந்துவிட்டார். அவருடைய தொடர்புகள் எவ்வாறு இருந்தன என்பதை அவருடைய நண்பர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு தெரியப்படுகிறது. அதிலே குறிப்பாக அந்த வாகனத்தை விற்றவராக இருக்கக்கூடிய தல்கா என்கக்கூடிய நபர் அவரும் கைது செய்யப்பட்டு அவர் மீதும் மற்ற ஏனையவர்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய அதே குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் மீதும் உபா பாய்ந்திருக்கிறது. இப்போ இந்த வாகனத்தை விற்றவர் ஒரு முஸ்லீம் இல்லாமல் வேறொரு விற்றிருந்தால் அவருடைய நிலை என்ன? முஸ்லீம் அறிந்தவர்கள்